பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருமணம், இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் நமக்கு வந்து பெரிய பிரச்சனையே வந்து திருமணம் தான். திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆகலையே அப்படின்னு ஒரு கவலை, திருமணம் ஆனவங்களுக்கு ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு கவலை இருக்கு இல்லையா. ஏன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ பிரச்சனைகளை நம்ம லைஃப்பில் சந்திக்கிறது தான், அதுதான் ஒரு ரீசன் சரிங்களா. நல்லா பத்து பொருத்தம் பார்த்து பண்ணி வச்சேன், ஆனாலும் அந்த கல்யாணம் அவங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கல, இல்லை நான் எதுவுமே பார்க்கல, நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் ஆனால் நான் நல்லா இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இப்போ இந்த சமுதாயத்தில் நிறையா இருக்குது. ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாள், அதாவது ஒரு நாள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இப்போ இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இன்றைக்கி என்ன திதி, என்ன யோகம், என்ன கரணம், இது தான் நமக்கு வந்து இந்த அஞ்சும் சேர்ந்து தான் நமக்கு பஞ்ச அங்கங்கள் சொல்லக்கூடிய பஞ்சாங்கம். இந்த ஐந்துமே நமக்கு வந்து ஒரு நாளை வந்து நம்மளை கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கக்கூடியது இந்த ஐந்தும் சரிங்களா. அப்போ இந்த நான் சொல்லுவேன், ரொம்ப நான் முக்கியமாக சொல்லுவேன் என்னென்னா, நம்ம ஒரு கோயிலுக்கு போனாலும் கூட அந்த நட்சத்திரம் அந்த நாள் நமக்கு சாதகமாக இருந்தால் தான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் பலன் கொடுக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன். இப்போவும் நான் அதே பதிவு தான் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, நமக்கு திருமணம் ஆன நாள் நல்ல நாளாக இருந்தால் அந்த ஜாதகம் நமக்கு ரெண்டு பேர்த்துக்குமே சரியே இல்லைனாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக போகும். ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒரே ராசி ஒரே நட்சத்திரம், நான் கல்யாணம் பண்ணிட்டேன் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே அது எனக்கு பெருசாக தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த அவங்கள அறியாமல் அந்த நாள் அவங்களுக்கு ஒரு சுபிட்சமான ஒரு நாளாக அவங்களுக்கு கண்டிப்பாக அமைச்சிருக்கும் சரிங்களா. அதுதான் அந்த திருமணம் அப்படிங்கக்கூடிய செய்யக்கூடிய நாள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொண்ணு மாப்பிள்ள பார்த்துட்றாங்க, பேசிடுறாங்க, ஜாதகத்தை வந்து நம்ம பொருத்தம் பார்த்துட்றோம், சந்திரனை வச்சு தான் நம்ம பொருத்தம் பார்க்குறோம். ஏன்னா சந்திரன் மட்டும்தான் மனம் உடலுக்கு காரகன். அப்போ இந்த உடலும் மனசும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராசியை வச்சு பொருத்தம் பார்க்குறாங்க. ஏன் ராசியை வச்சு பொருத்தம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அடுத்தது லக்னம், அதாவது இது ரெண்டு மனசும் உடம்பும் ஒத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் லக்னம் ஒத்து போகுதா, ஏழாம் இடம் நல்லா இருக்கா, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டா பத்தாம் இடம் நல்லா இருக்கா, தொழில் நல்லா இருக்குமா, குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் வளர்ச்சி இருக்குமா, இதெல்லாம் வந்து நம்ம அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் சரிங்களா. இப்போ ரெண்டு ஜாதகத்தை பார்த்துட்டாங்க, ரெண்டு ஜாதி சேர்த்த போகிறாங்க, கல்யாணம் பண்ண போகிறாங்க, அந்த நாள், அப்போ அந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் சரிங்களா. முதல்ல எந்த நாளில் பண்ணலாம் அப்படிங்கிறத விட எந்த நாளில் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த நாளை நம்ம தவிர்த்துக்கலாம், மற்ற நாளில் நம்ம தாராளமாக செய்யலாம் சரிங்களா. அப்போ மேஷ ராசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த நாள் எந்த நட்சத்திரம் எந்த லக்னத்தை அவங்க தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. சரிங்களா, நிறைய பேருக்கு வந்து ராசியை தெரியறது இல்லை இல்லையா, அதனால வந்து நான் ராசி கடத்த போட்டேன். இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்போ கல்யாணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கணும். மிதுனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நமக்கு உபயராசி அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய அந்த நாள் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. எல்லாரும் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை தானே ஏன் செய்யக்கூடாதா, இவங்களுக்கு இவங்க ராசிக்கு வெள்ளிக்கிழமையும் கல்யாணம் பண்ணக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமையும் கல்யாணம் பண்ணக்கூடாது, இது ரெண்டு நாளில் பண்ணக்கூடாது. அடுத்தது லக்னம், என்ன லக்னத்தில் பண்ணக்கூடாது, மிதுன லக்னத்தில் இவங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடாது. தெரியும் இல்லையா ஏன்னு, அது ஜென்ம லக்னம், மிதுன லக்னம் ஜென்ம லக்னம், அதனால் மிதுன லக்னத்தில் திருமணம் பண்ணக்கூடாது. அடுத்தது விருச்சிக லக்னத்தில் திருமணம் பண்ணக்கூடாது, ஏன்னா அது ஆறாவது லக்னம், அது ஏன்றதே நான் உங்களுக்கு காரணத்தை சொல்லிடுறேன். அடுத்தது தனுசு லக்னம், தனுசு என்ன மிதுனத்துக்கு ஏழாம் இடம், அந்த முதல்ல சொல்லிட்டேன் ஏழு தான் நமக்கு பெரிய பஞ்சாயத்தேன் ஓகேவா. அப்போ ஏழு தனுசு செய்யக்கூடாது. அடுத்தது மகரம், மகர லக்னத்தில் செய்யக்கூடாது, ஏன்னா மகரம் எட்டாவது லக்னமாக வரும். அடுத்தது பன்னெண்டாவது லக்னமான ரிஷப லக்னத்தில் திருமணம் செய்யக்கூடாது. இந்த லக்னம் அப்படிங்கிறது எப்படிமா எடுத்துக்கிறதுன்னு இப்போ ஏதாவது பார்த்துட்டு இருக்கிறவங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா, நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய அந்த நேரம் இருக்கு இல்லையா, காலையில் 4:30 ஆறு டு 8 8 டு 10 அந்த நேரம் தான் லக்ன நேரம்
சரிங்களா. அதாவது இந்த லக்னத்தில் உள்ளவங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லலை, இந்த லக்னத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது, தாலி கட்டக்கூடாது, அதுதான் சரிங்களா. அப்போ இந்த மிதுனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னாலே நமக்கு அந்த திருமணம் ஆகக்கூடிய அந்த நாள், அதாவது எல்லாமே வந்து நம்ம பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம், அதனால் என்ன நாளும் பார்க்க வேண்டாம், நட்சத்திரம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு நிறைய ஒரு கருத்து பரிமாற்றம் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது என்னென்னா தேவர், அதாவது தெய்வங்களுக்கு உண்டான நேரம். அப்போ வந்து பிரபஞ்சம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தியானம் பண்ணலாம், யோகா பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், அடுத்ததான் மன அமைதிக்கு உண்டான தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம். தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நேரம் இந்த நாள் இருக்கும். நம்ம ஜோதிடம் அப்படின்னாலே சூரியன் தான், சூரியன் இல்லாமல் ஜோதிடம் கிடையாது, சூரியன் இல்லாமல் உயிர் ஜனிக்காது. முதல்ல ஒரு உயிர் வந்து உற்பத்தி ஆகுதுனால அதுக்கு சூரியன் வேணும், சூரியன் வந்தால் தானே எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒரு வெளிச்சம் கிடைக்குது, அந்த ஒளி கிடைக்குது, அந்த தாவரம் கூட என்ன பண்ணுதுங்க, பூ கூட மலருது, இல்லைன்னா இப்படியே தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு தேவையான அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடியது சூரியன். அப்போ அந்த சூரியன் உதிக்கக்கூடிய நேரம் தான் நம்ம வந்து லக்னம் அப்படிங்கிறத நம்ம கணக்கு வச்சுருக்கோம். அப்போ அந்த மாதிரி இந்த லக்னங்களில் அவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது சரிங்களா. அடுத்தது நட்சத்திரம், எந்தெந்த நட்சத்திரத்தில் அவங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னா உத்திர நட்சத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது. உத்திராடத்தில் திருமணம் செய்யக்கூடாது, உத்திரம் உத்திராடத்தில் திருமணம் செய்யக்கூடாது. அடுத்தது பூராடத்தில் இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கு ஆகாது. அடுத்ததாக திருவோண நட்சத்திரம் இவங்களுக்கு ஆகாது. அடுத்ததாக அவிட்ட நட்சத்திரம் இவங்களுக்கு ஆகாது. என்னென்ன நட்சத்திரத்தில் திருமணம் பண்ணக்கூடாதுங்க, உத்திரம் உத்திராடம் பூராடம் பூரட்டாதி திருவோணம் அவிட்டம். இந்த நட்சத்திரங்கள்லையோ அல்லது இந்த கிழமையோ அல்லது இந்த லக்னத்துலேயோ திருமணம் பண்ணி இருந்தார், ஏன்னா ஏற்கனவே நாங்கள் பண்ணிட்டோம், என்ன பண்ணுறது, வேறு ஆப்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறது தெரியுது. அதுக்காக வேறு கல்யாணம்லாம் பண்ண முடியாது சரியா. இருக்க பண்ண கல்யாணத்தையே சரி பண்ணி வாழ்ந்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி கல்யாணம் ஆகாதவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா தெரியும் கல்யாணம் ஆகிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு. அப்போ கல்யாணம் ஆனவங்களாம் என்ன பண்ணோம், சந்தோஷமாக வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணோம், தெளிவாக கொண்டுட்டு போகணும், அதுதான் சரிங்களா. இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி திருமணம் நடந்திருந்தால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இவங்களை போட்டி பொறாமல் எதிரி வழக்கு கடன், இந்த மூணு பிரச்சனையும் இருக்கும். கடன் வரும், வழக்கில் பிரச்சனை கொடுக்கும், ஏதோ ஒரு வழக்கு போடுவாங்க, கேஸ் போட்டுருவாங்க, அது வரைக்கும் எல்லாம் உறவாகவே இருப்பாங்க, அதுக்கப்புறம் கேஸ் சண்டை வந்துடும். அப்போ இந்த எதிரியும் கடன், அதாவது கடன் எப்படிங்க தீர்க்கவே முடியாத கடனாக இருக்கும். இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி கடனே வாங்க மாட்டாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கடனே வாழ்க்கையாக போயிடும். ஏன் அப்படின்னா இதுதான் அந்த காரணம், இதுவும் ஒரு காரணம், அவங்க ஜாதகத்தில் ஆறாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இப்போ இதெல்லாம் பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம், அதில் பர்டிகுலராக உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் பாவம் பிரச்சனையாக இருந்தால் கடன் தான், எதிரி தான், வழக்கு தான், இதோடு சேர்ந்து அது நமக்கு என்ன பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்துடும், அப்போ தான் அப்படி தான் நமக்கு கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா என்ன நடக்காது, கல்யாணம் நடக்காது சரிங்களா. ஓகேவா. அப்போ தீர்க்க முடியாத கடன், அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவனுக்கு எப்படியாவது ஒரு நோய் தொந்தரவு கண்டிப்பாக கொடுக்கும், அதாவது தொண்டையில் பிரச்சனை, சளி, வீசிங் ப்ராப்ளம். கல்யாணம் ஆகிற வரைக்கும் நல்லா தாங்கம்மா இருந்தார், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, எதனால் வந்ததுன்னே தெரில, இதெல்லாமே அந்த காரணம்தான் சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு, அதாவது பெண்களுக்கு, ஆண்களுக்கு நான் சொல்லிட்டேன் என்னென்ன பிரச்சனைன்னு, பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனை வர்றது, அதே சமயம் இந்த பெண்கள் வந்து வீட்டுக்கு விளக்கானா வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே திருமணத்துக்கு அப்புறம் வர்றது, இது எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வரும் சரிங்களா. அதே மாதிரி பிறக்கக்கூடிய முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையை நினச்சி ஒரு கவலையோ அல்லது மனசில் ஒரு வேதனையோ ஒரு வலியோ அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும், இதுதான் வந்து பிரச்சனை. ஒன்று போனால் ஒன்று வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான், ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும், அது கடனாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், வழக்காக இருக்கலாம், கம்முனே இருக்க விட மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறவங்கலாம் பார்த்திங்கன்னா
இந்த மிதுன ராசியில் பிறந்து இப்படி ஏதாவது ஒரு நாளில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசையும் அதுக்கு தகுந்தமான திசையாக இருக்கும், பிரச்சனை கொடுப்பான். அம்மா, கல்யாணம் பண்ணி 10 வருஷம் நல்லா தங்கமாக இருந்தோம், 10 வருஷம் கழிச்சு தாங்கம்மா பிரச்சனை. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஒரு நாளில் நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் 10 வருஷமாக திசை உங்களை காப்பாற்றிட்டு இருந்தது. அடுத்து வந்து பாருங்கள், திசை மாற்றிவிட்டு அது இது நடக்க வேண்டிய சம்பவத்தை எப்போ கொடுக்குறதுங்கிற விஷயம். உடனே நடக்குமா, 5 வருஷம் கழிச்சு நடக்குமா, 10 வருஷமாக கழிச்சு நடக்குமாங்கிறத திசை தீர்மானிக்கும், திசையும் புத்தியும் தீர்மானிக்கும், சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பணம். பணம் எப்பவுமே ஒரு பணமாக இருக்கட்டும், ஒரு சேமிப்பாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு நகை வாங்கி வைக்கிறதா இருக்கட்டும், எதுவுமே அவங்களுக்கு தங்காது. ஒரு சின்ன நகை வாங்கினா கூட அந்த நகை அடமானத்துக்கு போயிடும். ஒரு 10 ரூபா சம்பாதிச்சாலும் கூட அந்த 10 ரூபா செலவாயும். இந்த மாதிரி எதுவுமே நிலச்சி நிற்காது. அதாவது ஒரு 10 ரூபா வருது, நான் ஒரு 2 ரூபா வச்சுருக்கேன் அப்படின்றது அவங்களுடைய லைஃப்பில் இருக்காது. அப்போ என்னென்ன நிலையாக இருக்கக்கூடிய பணமோ பொருளோ செல்வமோ அவங்களுக்கு இருக்காது, சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண் குழந்தைங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். பெண் குழந்தைங்களுக்கு உடம்பு ரீதியாக சில தொந்தரவுகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பெண் குழந்தைங்களுக்கு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனையை கொடுத்து அதன் மூலமாக படிப்பில் ஒரு தொந்தரவை கொடுக்கக்கூடியதும், என்னடா நம்ம கல்யாணம் பண்ணனால நம்ம குழந்தைக்கு இதெல்லாம் கொடுக்குதானே, நீங்கள் கல்யாணம் பண்ணனால தானே உங்களுடைய குழந்தை உருவான நாள் அப்படிங்கிறப்ப அந்த பிரச்சனை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ பெண் குழந்தைகளுக்கு தேவையில்லாத காதல் வசப்பட்டு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நான் இவங்க போகக்கூடிய கோவில் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் அவிநாசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகநாத சுவாமி கோவில். எங்கே போனோம், திருப்பூரில் அவிநாசி பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகநாத சுவாமி கோயிலில், முருகன் திருமுருகன் பூண்டி அப்படிங்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய முருகநாத சுவாமி. ஊர் பேர் சொல்ல மறந்துட்டோம். ஆமாம், அது வேற அப்புறம் எல்லோரும் கேட்பீங்க, அம்மா நீங்கள் பேர் சொல்கிறீங்க எல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் கோயிலோட அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு தெரியல அப்படின்ட்டு சொல்கிறீங்க. இருந்தாலும் என்னால் அந்த நேரத்தில் எது வருதோ அதை நான் சொல்லிடுறேன். அப்போ திருப்பூர் மாவட்டத்தில் திருமுருகன் பூண்டியில் முருகநாத சுவாமி, அதாவது எங்களுடைய லைஃப்பில் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, இல்லை எனக்கு பர்டிகுலராக இந்த பிரச்சனை இருக்குது, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி ஒரு முறை அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு முறை நான் சொல்ல மாட்டேன், 3 முறை நான் சொல்லியிருக்கேன், எது செஞ்சாலுமே 3 முறை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது உங்களுக்கு சில மாற்றங்கள் உருவாகும். எப்போ போகணும் அப்படின்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு அங்கே போய் உங்களோட வயசு எத்தனையோ அத்தனை தீபம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம கடந்து வந்துட்டோம் இல்லையா, கடந்து வந்த பாதைக்கு உண்டான விஷயத்தை நம்ம கர்மாவை தீக்கணும் இல்லையா, அதனால தான் வயசு எத்தனையோ அத்தனை தீபம் போட சொல்கிறோம். இப்போ 30 வயசுனா 31 தீபம், 40 வயசுனா 41 தீபம். ஏன்னா ஒரு தீபம் சேர்த்து தான் போடணும், இப்போ நம்ம நடந்துட்டு இருக்கிற வயசுக்கும் சேர்ந்து தான் போடணும். அப்போ போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே போய் நீங்கள் மனசார ஆத்மார்த்தமாக ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஒத்துமையாக போய் காலையிலேயே சண்டை போட்டு நம்ம கோயில் போச்சு வச்சுன்னு வீட்டுக்காரம்மா கூப்பிடும், வீட்டுக்காரர் வரமாட்டேன் பாரு எனக்கு வேலை இருக்குது தெரியும், ஆஃபீஸில் 1000 வேலை இருக்க, நீ அந்த ஜோசியாரம்மா சொல்லிச்சுன்னு என்னை கோயிலுக்கு கூப்பிடாத அப்படிம்பாங்க. அப்போ அங்கே வீட்டில் சண்டையோடவே போகக்கூடாது, ரெண்டு பேரும் மனநிறைவோடு முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு, எந்த கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் உங்களுடைய முதல் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் ஆத்மார்த்தமாக ரெண்டு பேரும் மனசார எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகணும், நாங்கள் குடும்பத்தில் நிம்மதியாக வாழணும் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி மனசார விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 10 பேர்த்துக்காவது சாப்பாடும் தண்ணியும் தானம் கொடுத்துருவாங்க. 10 பேர் இல்லைங்க, ஒரு அட்லீஸ்ட் 3 பேர் 5 பேர் இந்த மாதிரி ஒத்த படையில் வரக்கூடியவங்களுக்கு சாப்பாடும் தண்ணியும் தானம் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கர்மா அப்படிங்கிறது மாற்றத்துக்கு உட்பட்டது, சரிங்களா. வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உள்ளூரில் எப்பவுமே என்ன சொல்லுவான், உள்ளூரில் இருக்கிற தெய்வத்தை வழிபாடு பண்ண மாட்டோம், இங்கேருந்து திருப்பதி போவோம், ஆனால் நம்ம எல்லையில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கும் அந்த மாரியம்மன் கோயிலுக்கு போக மாட்டோம். ஏன்னா நமது உள்ளூர் தெய்வத்தை பா மதிக்க மாட்டோமே. எப்பவுமே ஒன்று தெரியுங்களா, முதல்ல வீட்டு தெய்வம், வீட்டு தெய்வம் யாரு, குலதெய்வம், அப்புறம் ஊர் தெய்வம், அதுக்கப்புறம் எல்லை தெய்வம், அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த ஊருக்கு போகிறதா இருந்தாலும் அந்த தெய்வம். நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ப்ளஸ் 2 படித்தோம், யாருமே எல்கேஜி யூகேஜிலாம் படிக்கிறதில்ல, டைரெக்டாக அடித்தா வந்து
யூனிவர்சிட்டிக்கு போய் காலேஜ் தான் படிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிடும். அப்படி கிடையாது, முதல்ல உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு, அது விநாயகர் கோயிலாக இருக்கட்டும், முருகர் கோயில்கிட்ட, எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போய் அந்த சாமிகிட்ட சொல்லிட்டு போகணும், நான் இந்த ஊருக்கு போக போகிறேன், எனக்கு நீ கூடவே வந்து எனக்கு வந்து அது காவல் காத்து என்ன பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு, பத்திரமா கூட்டிகிட்டு வந்து எனக்கு அந்த தெய்வத்திட்ட என்ன வேண்டுதலோ அந்த தெய்வத்திட்ட இருந்து எனக்கு அந்த வரத்தை வாங்கி கொடுன்னு சொல்லி யாரை கூட்டு போனோம், குலதெய்வத்தை கூப்பிட்டு போனோம், நமக்கு இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை கூப்பிடணும், அப்புறம் எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை கூப்பிடணும், சரிங்களா. அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்க ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம், அது அம்மனாக இருந்தாலும் சரி, கருப்பனாராக இருந்தாலும் சரி, முனீஸ்வராக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்துக்கு போய் மாதத்தில், அதாவது முதல் மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு, எப்போ புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் இதை செய்யணும், அஞ்சு இளநீர் வாங்கி அபிஷேகத்தை கொடுத்துடணும். புதன்கிழமை போய் அஞ்சு இளநீர் வாங்கி நீ இதை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அங்கே ஏதாவது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு அன்னதானம் பண்ணிவிடுவாங்க, அந்த கோவிலில் சாப்பாடும் தண்ணியும் தானம் கொடுத்துடுவாங்க, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும், சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் வந்து நெய் அந்த தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள், ஏன்னா மற்றதுக்கு எல்லாமே தீபம் சொல்லியிருப்பேன், இதுக்கும் சொல்கிறேன், அஞ்சு எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு ஒரு 17 நெய் தீபம் போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுவாங்க. முடிஞ்சால் பச்சை பயிறு மாவு இருக்கு இல்லையா, பச்சை பயிறு மாவை விளக்கா பிடிக்க முடிஞ்சால் பிடிச்சி உங்கள் அது உங்கள் சாமர்த்தியம் முடிஞ்சால் அதை பண்ணுங்கள், இல்லைன்னா பச்சை பயிறு கொஞ்சம் போட்டு 17 விளக்கு போட்டு ஊர் எல்லை காவல் தெய்வத்தை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போகணும், அந்த திருமுருகன் பூண்டி போயிட்டு வரணும். போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்துக்கு கண்டிப்பாக வரும், சரிங்களா. அடுத்ததா கடகம். கடகம்